வீடியோவில் டைப் த்ரீவோட லைன்ஸோட டைப் த்ரீ வந்து பார்க்கலாம். டைப் ஒன் டைப் டூவோட பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க, கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வந்து வச்சிருக்கேன். ஓகேயா, இப்போ எக்ஸ் ஒய் ரெஃபரன்ஸ் பிளேன் அதே மாதிரி என்ன பண்ணிடுவேன், ட்ரா பண்ணிடுவேன். ஃபஸ்ட்டு மேலே இருக்கிறது விபி, கீழே இருக்கிறது ஹைச்பி. ஓகேயா, என் கூட சேர்ந்து அப்படியே வந்து வரைஞ்சி ட்ரா பண்ணி பழகிக்கோங்க. ஓகே, ஒரு 9 டைப் வந்து இருக்குது, ஒரு 7 டைப் கிட்ட ஈஸி தான், ஒரு ரெண்டே ரெண்டு டைப் மட்டும் தான் கொஞ்சம் ஒரு கஷ்டமானதாக இருக்கும். இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்க, 60 mm லாங்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதான் என்னது, ட்ரூ லென்த்து. ஓகேயா, கொஸ்டினில் விபியோட டேட்டாவை ஹெச்பியில் வரையணும், ஹெச்பியோட டேட்டாவை விபியில் வந்து வரையணும். 15 mm ஹெச்பி, அப்போ இது ஏ டேஷ், இங்கேருந்து வரைஞ்சிடும், இது என்னது லோக்கஸ் ஆஃப் ஏ டேஷ். அடுத்து 20 mm இன் ஃப்ரண்ட் ஆஃப் விபி, விபியோட டேட்டாவை ஹெச்பியில் வந்து வரைகிறேன். இது எவ்வளவு 15, இது எவ்வளவு 20, இது என்னது ஏ, இது என்னது லோக்கஸ் ஆஃப் ஏ. என்னோட டார்கெட் படி ரெண்டு லைன் வந்து வரைஞ்சாச்சு. இப்போ மீதி ரெண்டு வித்தியாசமாக ஒன்று கொடுத்துருக்காங்க, டாப் வியூட லென்த்தும் ஃப்ரண்ட் வியூட லென்த்தும் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதை வந்து ஓகே நம்ம வந்து ட்ரூ லென்த் என்ன பண்ணியாச்சு, இங்கேருந்து நீடில் வச்சு ஒரு 60 mm ஆர்க் அடித்து வச்சுக்கோங்க, கீழே ஆர்க் எடுத்து வந்து வச்சுக்கோங்க. இதையும் மேலே 60 mm, கீழே என்னது தான் 60 mm தான், இங்கேயும் என்ன பண்ணிக்கோங்க 60 mm. ஓகே, இங்கேயும் ஆர்க் எடுத்து வந்து வச்சுக்கோங்க. ஓகே, இந்த பாயிண்ட் என்னவா இருக்கும், ட்ரூ லென்த்தோட பாயிண்ட்டு பி 1', இந்த பாயிண்ட் என்னவா இருக்கும் பி 2. ஓகே, பி 2 தானே, ஏலேருந்து பி 2 ட்ரூ லென்த்து, ஏ 1 ஏ டேஷ்லேருந்து பி 1' ட்ரூ லென்த்து மேலே. ஓகே, இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, டாப் வியூ வந்து 50 mm. ஓகே, இந்த லைனில் இருந்து இதுதான் என்னது பி 1 தான் என்னது டாப் வியூ, இங்கேருந்து இது எவ்வளவு, இந்த பி 1ங்கிற பாயிண்ட் எவ்வளவு 50 mm. ஓகே, இந்த ஃபார்மெட்டுக்குள்ளே எல்லா டயக்ராமும் என்ன பண்ணுறேன், நான் கொண்டு வரேன். ஓகே, அப்போ என்ன பண்ணியாச்சு, எனக்கு இந்த பாயிண்ட் என்ன ஆயிடுச்சு தெரிஞ்சு போயிருது, இந்த பி 1ங்கிற பாயிண்ட், பி 1ங்கிற பாயிண்ட் தெரிஞ்சோன்னா இங்கேருந்து ப்ரொட்ராக்டரை சரி நீடில் வச்சுட்டு இந்த பி 1-ஐ மெஷர் பண்ணி இங்கே என்ன பண்ணிடுவேன், ஒரு ஆர்க் எடுத்து அடிச்சுடுவேன். இந்த ஆர்க்கும் இந்த லைனும் சேர்ற இடத்துல என்ன பண்ணுவேன், ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து வரைஞ்சிடுவேன். அதான் என்னது லோக்கஸ் ஆஃப் என்னது பி. அதே மாதிரி மேலே பி 1' சும்மா ஆர்க் எடுத்து அடித்து வச்சுருக்கேன். ஓகே, எனக்கு ஃப்ரண்ட் வியூ எவ்வளோ தெரியும், 40 தெரியுமா. இப்போ ஏ டாஷ்லேருந்து பி 2' தான் எவ்வளவு, பி 2' தான் எவ்வளவு 40. ஓகே, அப்போ இதை மெஷர் பண்ணி என்ன பண்ணுவேன், மேலே ஒரு ஆர்க் அடிப்பேனா, இப்போ இந்த ஆர்க்கும் இந்த ஆர்க்கும் சேர்ற இடத்துல என்ன பண்ணிடுவேன், ஒரு கோடை போட்டுருவேன் ஸ்ட்ரெயிட் லைனில், ஸ்ட்ரெயிட் லைனில் என்ன பண்ணிடுவோம் கோடு போட்டுருவேன். இப்போ எனக்கு ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைன் கிடச்சதுனால எல்லா லைனையும் என்ன பண்ணிடுவோம், ஜாயின் பண்ணிவிட்டு சமம் முடிச்சுடுவோம். சேர்த்துருவேன் இதையும் சேர்த்துருவேன், இதையும் சேர்த்துருவேன். ஓகே, இப்போ இங்கே இது 60 கடிச்சிருக்கேன், அதே மாதிரி பி 2 60 கடிச்சிருந்தேன், இது 15 எனக்கு தெரியும். அப்போ இங்கே நீடியை வச்சு இங்கே காம்பஸ் வச்சு இப்படி இழுத்து ரெண்டும் வெட்டுற இடத்துல, இந்த ஆர்க்கும் வெட்டுற இடம் இந்த லைனும் ஜாயின் பண்ணுற இடத்துல ஒரு லைன் வந்து வரைஞ்சிடுவேன். அதே மாதிரி இதுலேருந்து இது எவ்வளவு 40 தெரியும், இதுதான் இது ஃப்ரண்ட் வியூ. அப்போ இங்கே 14 மெஷர் பண்ணிட்டு இங்கேருந்து ஒரு ஆர்க் அடித்து இதுவும் இதுவும் ஒரு ஸ்ட்ரைட் லைனாக போட்டு விட்டுருவேன். அப்போ இங்கேருந்து இங்கே சேர்த்துருவோம், இங்கேருந்து இங்கே சேர்த்துருவோம். இது என்னது பி டேஷு, இது என்னது பி. ஓகே, இப்போ பியும் பி டேஷும் எப்படி இருக்கும், ஸ்ட்ரைட் லைனில் இருக்கும், அதை கூட போட்டுக்கணும். அடுத்து என்னது, இங்கிருந்து ஸ்ட்ரைட் லைனை இழுத்து கொண்டு வந்து எங்கே கொண்டு சேர்த்துருவேன், பி 1 சேர்த்துருவேன். கரெக்டாக தானே, பி 1' பி 1 சேர்த்துருவேன். அடுத்து பி 2 எங்கே சேர்த்துருவேன், பி 2' சேர்த்துருவேன். ஓகே, இந்த மாதிரி இந்த டயக்ராம் வந்து கிடைக்கும், இது வந்து டைப் 3. ஓகே, அடுத்து என்ன பண்ணுவோம், ப்ரொடக்ட் ரேங்க் வச்சு இந்த ஆங்கிள் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். அடுத்து இந்த ஆங்கிள், இது டீட்டா, அது என்னது அல்ஃபா, இது என்னது ப்ரொடக்டை தலைகீழ எப்படி வச்சிருக்கணும், இப்படி வச்சுட்டு பை எவ்வளவு பீட்டா எவ்வளோன்னு சொல்லி மெஷர் பண்ணினா முடிஞ்சு போச்சு. ஓகே, ஓகே, மீதி ஒரு ரெண்டு டைப்ஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன், இது தேர்டு டைப்.